டேஸ்டான ஆலு சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆலு சப்பாத்தி செய்யறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு 2 டேபிள்ஸ்பூன், ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அளவுக்கு மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் நல்லா வதங்கினோன்னு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமா மாவு தூவிட்டு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சு கொஞ்சமா உருட்டிக்கலாம். மசாலாவை நடுவில் வச்சு சுற்றிலும் இதை இப்படி கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மேலே இருக்கிற அதிகமான மாவை வெளியே எடுத்துடுவோம். இதை கையாலேயே அமுக்கி விட்டு கொஞ்சமாக மாவு மேலே வச்சுட்டு லேசாக அமைக்கலாம்.
ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தோசைக்கல் சூடானதும் தேய்ச்சி வச்ச ஆளு சப்பாத்தியை மெதுவாக மேலே வைக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவாக அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். டேஸ்டான ஆலு சப்பாத்தி ரெடி. இது தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்.